வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கோதுமை மாவு வச்சு பாயாசம் ரெடி பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம் வாங்க இந்த வீடியோல போய் பார்க்கலாம். அதுக்கு இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் கோதுமை மாவு, 200 கிராம் வெல்லம், 3 துண்டு தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை, அதுக்கப்புறம் 4 ஏலக்காய், இவ்வளவுதான் தேவை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள இந்த மாவு வந்து கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம். கோதுமை மாவு நல்லா கட்டி இல்லாம கலக்கியாச்சு. இந்த அடுப்புல வந்து நான் 200 கிராம் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சு உருக்கி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. அடுப்பை ஸ்லோவா வச்சு இந்த மாவை ஊத்திக்கலாம். நல்லா கலக்கணும் கட்டி இல்லாம. மாவு வந்து இந்த தண்ணியில வந்து நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுக்கணும். 4 ஏலக்காய் எடுத்து வச்சோம்ல, அதை பிச்சு போட்டுக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, நீ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுல 1 ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி திராட்சை வறுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கிடுவோம். இதுல நம்ம எடுத்து வச்ச முந்திரி வறுத்தாச்சு. இனி திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. கோதுமை மாவு இந்த தண்ணியில நல்லா வெந்துட்டு இருக்கு. இனி 1-5 நிமிஷம் சிம்ல வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ள நம்ம இந்த 3 துண்டு தேங்காய் எடுத்து வச்சிருந்தோம்ல, அது துருவி எடுக்கலாம். அதுக்குள்ள இந்த மாவு வேகட்டும். ஏலக்காய் பிச்சு போட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சிருந்தோம். இந்த மாவு நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம்ல, கரைச்சி வச்சிருக்கோம், இதை ஊத்திக்கலாம். ஓகே, இப்போ நாலு அடுப்பு நல்லா தீய நல்லா கூட்டி வச்சுக்கலாம். இனி நம்ம துருவின தேங்காவை போட்டுக்கலாம். எடுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். 1 கிளறி கிளறி ஆஃப் பண்ணிடலாம். கோதுமை மாவு பாயசம் ரெடி. இனி பவுல்ல ஊத்தி குடிக்கலாம். சுவையான கோதுமை மாவு வச்சு பாயசம் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம கோதுமை மாவுல சப்பாத்தி பூரி இந்த மாதிரி செஞ்சிருப்போம். இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப அருமையா வந்திருக்கு. இது வந்து நம்ம சாயங்கால நேரத்துக்கு டீக்கு பதிலாக இந்த மாதிரி பாயசம் செஞ்சு குடிக்கலாம். ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட் இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, எப்படி வந்திருக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.